அவள் ஒருமுகமோ இருமுகமோ முழுமுகமும் கலவரமோ பயமறியாது இவன் தேசமோ தமிழ் சினிமாவின் உச்சத்தை தொட என்றுமே அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை போதாதுங்க. இதுக்கு மேல எங்கு கடின உழைப்பு இருக்கிறதோ அங்குதான் அவர்களால் தான் உச்சத்தை தொட முடியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் தான் ஷியாம் விக்ரம். சினிமா பின்னணியில விக்ரம் இருந்து வந்தாலும் தன்னை ஒரு நடிகனாக நிலைநிறுத்த அவர் மிகவும் சிரமப்பட்டார். ஆரம்ப காலத்துல சில மலையாள படங்கள்ல தலையை காட்டினாலும் பின் மீரா புதிய மன்னர்கள் போன்ற ஒரு சில படங்கள்ல நடித்தார். ஆனால் இதுல எந்த படமும் அவருக்கு வெற்றியை கொடுக்கல. இதனால சினிமாவுக்கு பின் தன் சோகத்தை அடக்கி வைத்துக் கொண்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக வலம் வந்தாங்க விக்ரம். ஏனென்று தமிழகமே போற்றும் அஜித்திற்கு கூட முதல் படத்துல டப்பிங் கொடுத்தது விக்ரம் தாங்க. இது மட்டுமின்றி கண்டுகொண்டேன் குருதி புனல், மின்சார கனவு, காதலன் போன்ற பல படங்கள்ல கதாநாயகர்களுக்கு குரலாக இருந்தவர். பின் இவர் நிழல் பாலாவின் பார்வையில விழ சேதுவாக விக்ரம் மறுபிறவி எடுத்தாங்க. இந்த படத்துல இவரின் நடிப்பாட்டலை கண்ட ஹாலிவுட்டே இப்படியான ஒரு நடிகனே நாம் துரத்தினோம் என்று தலை குனிந்தது. இதைத் தொடர்ந்து இவர் நடித்த அனைத்து படங்களும் சூப்பர் ஹிட்டாக புகழின் உச்சிக்கு சென்றார். இவரின் நடிப்பு, புகழ், விருது ஆகியவை உச்சத்தை தொட்டாலும் அதுக்கு மேலதான். இவரை பிடிக்காதவர் என்று சொல்ல யாருமே இருக்க முடியாது. ரசிகர்கள் மட்டுமின்றி தமிழ் சினிமா பிரபலங்கள் அனைவருக்கும் ஒரு பிடித்த நடிகராக வலம் வருகிறார் விக்ரம். Your profession, and you don't have to work one day in your life. Acting was always my passion, and I made it my profession, and I'm so happy doing what I do. And thank you. And I think everyone needs to find that goal. Everyone needs to find what makes them happy and not really go according to the dictates of society or according to the dictates of your family, who feel that you need to do a particular thing or do a particular deed. I think you just do things that make you happy. என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் சில ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்னேன், சாரி சார், இது வந்து ஹிட் ஆகும், ஆனால் என்னால் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு டூ சம்திங் மோர் இன் இட் அண்ட் ஐ டோன்ட் சி தட் ஹேப்பனிங். எனக்கு அந்த மாதிரி. ஸோ ஐ லவ் பர்ஃபார்மிங். நான் என்ன ஃபீல் பண்ணேனால அச்சீவ்மெண்ட், ஐ திங்க் ஐ மீன் அட் த ரிஸ்க் ஆஃப் சவுண்டிங் இம்மாடஸ்ட், வென் யூ கோ அந்த ஸ்ட்ரீட்ஸ் பீப்புள் கம் அண்ட் அப்ரிஷியேட் மீ ஃபார் ஆக்டிங், அவர் அவர் நடிச்சிருவார், அந்த தட்ஸ் ஆல்ரெடி தேர். பட் எனக்கு என்னென்னா, அண்ட் மணி வந்து ஆல்வேஸ் ஃபீல்னோ, அந்த ஒரு 2 lakhs அப்புறம் இல்லை வந்தது எல்லாம் பாக்கெட் மணி தான். இட் டசன்ட் மேட்டர். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்னும் ஒரு கார் வாங்க முடியும், ஒரு வீடு வாங்க முடியும், தட்ஸ் இட். இட்ஸ் லைக் ஃபைனலி தட் ஹாப்பினஸ் யூ ஃபீல் லைக் மேபி அஸ் யூ அஸ் அ ப்ரெசென்டர் ஆர் மீ அஸ் அ திங் ஆர் சம்படி அஸ் அ பெயிண்டர் ஆர் அ போய்ட். வென் சம்மன் இஸ் பெயிண்டிங் நோ அந்த பெயிண்டர் லைக் லெட் மீ சே எம்எஃப் ஹுசேன் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து பயங்கர இஸ் செல்லிங் சச் ரிச், அவ்வளோ காஸ்ட்லி அவர் இது. பட் அவர் பெயிண்ட் பண்ணுற போதில் ஓகே இந்த ரெட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு போட்டால் இன்னும் ஒரு 2 lakhs கிடைக்குமா நினைக்க மாட்டார். இட்ஸ் எ ட்ரிப். வன்ஸ் ஹீ ஸ்டார்ட்ஸ் பெயிண்டிங் இட்ஸ் எ ட்ரிப். ஹீ செல்ஸ் த மூவி ஆப்வியஸ்லி, ஐ மீன் த பெயிண்டிங், ஹீ மேக்ஸ் மணி, அதெல்லாம் வேறு விஷயம். இட்ஸ் எ ட்ரிப் ஃபார் ஹிம். இட்ஸ் ஃபார் மீ இட்ஸ் லைக் தட் இஸ் எ ட்ரிப். லைக் ஐ டோன்ட் திங்க் ஓகே இது வந்தால் இது இவங்களுக்கு பிடிக்கும், இது அப்படி கிடையாது. எனக்கு இதுக்கு எனக்கு வந்து இட்ஸ் லைக் ஒன் ஸ்லோ பாய்சன் தட்ஸ் ஜஸ்ட் டேக்கன் ஓவர் அண்ட் மேட் மீ கிரேசி. விக்ரம், தமிழ் சினிமாவின் தவிர்க்க இயலாத மாபெரும் சக்தி. கதாபாத்திரத்திற்காக எந்த எல்லை வரையும் போகும் அசாத்திய துணிச்சல் விக்ரம். எத்தனை எத்தனை சோதனைகள் வந்தாலும் மாறாத புன்சிரிப்பு. சோதனைகள் சாதனைகளாக மாறிய போது வெற்றிகளை தன் தலையில் ஏற்றிக்கொள்ளாத எளிமை. 7 பிலிம்பேர் விருதுகள், சிறந்த நடிகருக்கான தேசிய விருது, மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதுகள், ஏசியநெட் பிலிம் அவார்ட், சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட், ஜெயா அவார்ட், எடிசன் அவார்ட், விஜய் அவார்ட் என விருதுகளின் வரிசைகள் ரயில் பெட்டியாய் நீள்கிறது. இன்றும் ஐ படத்திற்காக தன்னை உருக்குலைத்துக் கொண்டு கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்த விக்ரம் இன்னும் புதுமைகள் படைக்க வேண்டும் என்ற உத்வேகம் குறையாத இரும்பு மனிதர்.